ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து மாவட்ட நிர்வாகத்தின் வாயிலாக பொதுமக்களிடத்திலும் தனி தன்னா ஆர்வலர்களிடத்திலும் பல்வேறு சமூக அக்கறையுள்ள நல்ல உள்ளங்களிடத்திலும் கழக தொண்டர்களிடத்திலும் எல்லோரும் இணைந்து இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையிலே தற்பொழுது ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து 40 லட்சம் ரூபாய் அளவிலே பல்வேறு நாட்களில் அனுப்பப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்திலே 10,50,000 ரூபாய் மதிப்பிலுள்ள பல்வேறு விதமான பொருட்கள் நாகப்பட்டினம், தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் போன்ற 3 மாவட்டங்களுக்கு இன்றைக்கு நிவாரணப் பொருட்களை எல்லாம் அனுப்பி வைத்திருக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய ஆணைக்கு இணங்க இன்றைய தினத்திலே ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்கின்றது. இது மேலும் ஒவ்வொரு 2-3 தினங்களுக்கு ஒரு முறை பொருட்கள் பொதுமக்களிடத்திலும் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் சமூகத்தின் மீது அக்கறையுள்ள நல்ல உள்ளங்கள் மற்றும் வணிகர் சங்கம் போன்ற பல்வேறு விதமான அமைப்புகளிலிருந்தும் கட்சி தொண்டர்களிடத்திலும் கழக இயக்கத்தின் சார்பாகவும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அலுவலகத்தின் கீழ் பகுதியில் அதை ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஒரு 3 நாட்களுக்கு ஒரு முறை அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைக்கிறோம் என்பதை தெரிவிக்கிறோம். பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. போர்க்கால அடிப்படையில் மிக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பணிகள் எல்லாம் வெகு விரைவில் அந்த மக்களுடைய வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பும் என்று நம்புகிறேன். செய்திகளை உடனுக்குடன் பார்க்க எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.